வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு பயங்கர அழகான, அதை விட ரொம்ப 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 டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸ்க்கு பர்த்டே. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் மேமுக்கு. அவங்களுக்கு பர்த்டே விஷஸும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டான ஒரு விஷயமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு லாபம் டீம் இன்னைக்கு வந்து யாழா யாழான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங்கோடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஒரு சாங்கை கேட்கும் போதே. அது ஸ்ருதி ஹாசன் மேம் வாய்ஸ்லேயும் இருக்குது, கேட்கும் போதே சீரியஸ்லி அந்த ஒரு மெலோடியான ஒரு டோன்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய வாய்ஸ் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் அந்த ஹேட்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒருத்தவங்களை ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ அவங்க வளர்கிறாங்க அப்படின்றத அர்த்தம், அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நான் இந்த ஒரு ஹேட்டர்ஸ் மூலமா பார்க்குறேன், வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங்கில் நம்மளுடைய யுக பாரதி சார் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஏன்னா வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு லவ் உருவாகும் போது அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் தான் அந்த லவ்ன்ற ஒரு விஷயமே உருவாகும். அது எப்படி இருக்கும், முக்கியமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த லவ் இந்த ரெண்டு விஷயமே வந்து ஒரே இதுவாக எப்படி ட்ராவல் ஆகுது. இப்போ ஒரு யாழ்லேருந்து ஒரு மியூசிக் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த யாழ்லேருந்து அந்த மியூசிக்கும் அந்த யாழும் எவ்வளோக்குள்ள நெருக்கமாக இருக்குது, அது எந்த இடத்துல அந்த மியூசிக்காக வெளியில் கன்வெர்ட் ஆகி வெளியில் வரும்போது அந்த காற்று வடிவத்தில் அதுவில் ஒரு மேஜிக் நடக்குது தெரியுங்களா. அதுதான் அந்த காதல், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அந்த காதலுக்கும் நடுவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு புரிதல் இருக்குது தெரியுங்களா. அதுதான் உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு காதல்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிரிக்ஸில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு 30 seconds ப்ரோமோ தான், அதுவே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அதை தாண்டி லாபம் படத்துலேருந்து ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய அந்த மேக்கிங் வீடியோமாக இருக்கும் தெரியுங்களா, அதுலேயும் ஒரு 2-3 வீடியோ வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கும் போது ஒரு வீடியோவில் வந்து விஜய் சேதுபதியும் இருக்கார். அது கூட வந்து நம்ம கலக்கப்போகுது யாரில் பார்த்துருக்கோம், இப்போ குக் வித் கோமாளியில் பார்த்துட்ருக்கோம் பாலா பிரதர். அவரும் அந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜுங்காலேயே வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்திலும் ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணுறாருன்றது இதிலே தெரியுது. இது கூடவே நம்மளுடைய டேனியல் போப், அவரும் நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம், சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கார், ரொம்ப சூப்பரான ஆக்டர், அவரும் இந்த படத்தில் இருக்கன்றது தெரியுது. அதே மாதிரி ரமேஷ் திலக் பிரதர் ஒரு ஆர்ஜேவாக பார்த்துருக்கோம், ஒரு சூப்பரான ஆக்டராக பார்த்துருக்கோம், மறுபடியும் இந்த படத்துலையும் வந்து ஒரு சூப்பரான ஆக்டராக வராரு, சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படத்தில் வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பில் இருக்குது. முக்கியமாக விஜய் சேதுபதியோட லுக்கே வந்து பயங்கர டோட்டலி சேஞ்ச் ஓவராக இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் பார்க்கும்போது நார்மலாக இருக்கார், பட் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். இந்த ஒரு லாபமோடைய இந்த சாங் ப்ரோமோ கேட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதேமாதிரி ஸ்ருதி ஹாசன் மேமுக்கு நீங்கள் உங்களுடைய பர்த்டே விஷஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.